ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்தியாச்சு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி காலிஃப்ளவரை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கோங்க. ஜீரகம் வந்து எல்லா குழம்புக்கும் சேர்த்துனா ரொம்ப நல்லது. ஜீரகம் சேர்த்தனால உடம்பு நல்லா சீராக வச்சுக்கும். இப்போ 3 பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்திக்கோங்க. அது கூடவே 6 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. கடைசியாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது 3மே 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்தியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி போல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்திக்கோங்க. பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி கண்ணாடி போல் ஆனதும் 2 பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தக்காளி நல்லா மையாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்து விட்டு இதை 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வேக வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காலிஃப்ளவர் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்தியாச்சு. இதை 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாதி அளவு காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். காலிஃப்ளவர் நல்லா வெந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் போல் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பும் நல்லா திக்காயிருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய காலிஃப்ளவர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்பாத்திக்கு வேணும் அப்படின்னா தேங்காய், கடலை, கொஞ்சம் சோம்பு அரைச்சி ஊற்றி கொஞ்சம் கிரேவி போல் வச்சிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.